வணக்கம் வெல்கம் டு நட்சத்திர தமிழ் சேனல் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ் இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு தான் போக போகிறோம் அது என்ன ஷாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கி நான் ஒரு அழகான துளசி மாடம் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டாவில் பண்ணது பட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஆயில் பெயிண்ட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் இதை வாங்கினேன் ஸோ இது நான் எங்கே வாங்கினேன் என்ன ஷாப்பில் வாங்கினேன் அந்த ஷாப்பில் வேறு என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிறது நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்ட போகிறேன் வாங்க அந்த கடைக்கு போகலாம் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஜானகி ஹோல்சேல் டெரக்கோட்டா பார்ட் ஷாப்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இவங்க ஹோல்சேல் மட்டும் ரீட்டெயில் ஷாப் வச்சுருக்காங்க இது வள்ளுவர் கோட்டம் பக்கத்துலேயே இருக்குங்க இதோடய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பார்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருள்லேருந்து நிறையா திங்ஸ் வந்து இந்த கடையில் வச்சுருக்காங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக நூதன முறையில் தயாரித்த பொருள்களும் வந்து இங்கே இருக்குது சின்ன சின்ன கை வேலைப்பாடுகள் கொண்ட நிறையா பொம்மைங்க வந்து இதில் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது டெரக்கோட்டாவில் ரெடி பண்ணி அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணியும் இவங்க தராங்க டெரக்கோட்டா பொம்மை வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை அது கிளே வாயின் வந்து கரெக்டான பதத்தில் அந்த டிசைனை பண்ணி இதை வந்து நெருப்பில் போட்டு சுடுவாங்க சுட்டதுக்கு அப்புறமா அது கரெக்டான பதத்தில் எடுத்து அதுக்கு பெயிண்ட் பண்ணுறது வழக்கம் இப்படி தான் வந்து டெரக்கோட்டாவோட ப்ராசஸ் வந்து இருக்கும் டெரக்கோட்டா ஜுவல்லரி கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்களாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு சமையல் பாத்திரத்துலேருந்து வந்து வச்சுருந்தாங்க அகல் விளக்கு இருந்துச்சு டெக்கரேஷனுக்காக வைக்கிற பொம்மைங்க நிறைய க்யூட்டாக அழகான பொம்மைங்கள்லாம் வந்து இருந்துச்சு யானை பொம்மையிலேருந்து மனுஷங்க பொம்மை வரைக்கும் தத்ரூபமாக அப்படியே வந்து பண்ணியிருந்தாங்க திருஷ்டி கழிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பொம்மையும் அதில் இருந்தது குட்டி குட்டி கப்லேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா இது மாதிரி டெரக்கோட்டா பாத்திரத்தில் தயிர் வந்து தோய்ச்சாக்க நல்லா கட்டியாக தயிர் தோயும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மண்பானைங்க தான் நிறைய யூஸ் பண்ணி சமைப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஆரோக்கியமானது திரும்பவும் நம்ம பழையங்காலத்தை யூஸ் பண்ண அதே பொருளே வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அதுதான் என்றைக்குமே நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பீங்கான் கைவண்ண பொருள்களும் வந்து நிறையாவே வந்து இருந்துச்சு இந்த குதிரைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே தான் நான் அந்த துளசி மாடமும் வந்து வாங்கினேன் தண்ணி குடிக்கிறதுக்கு ஜார்லேருந்து வீட்டில் தொங்க விடுற அந்த டெக்கரேஷனுக்காக தொங்க விடுற தோரணத்துலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் மொத்தமாகவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இதை மாதிரி நம்ம பொதுவாக தண்ணி ஊற்றி பூ வைப்போம் அதை மாதிரி பாத்திரமும் இதில் மண் பாத்திரம் இருக்குது அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்கு தேவையான கிருஷ்ணர் பொம்மை பிள்ளையார் பொம்மை முருகர் பொம்மை எல்லாமே அழகாக அங்கே இருந்தது இன்னொரு முக்கியமாக எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனதுச்சுன்னா இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கார்டன் வைக்கிறவங்க வந்து ஜூ தீமில் வந்து வைப்பாங்க அந்த பாட்டே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அனிமல்ஸ் தீமில் வந்து கிடைக்குது ஸோ அதுவுமே இங்கே நான் பார்த்தேன் உங்களுக்கு நான் அதுவுமே காட்டுறேன் இதே மாதிரி கிருஷ்ணர் பொம்மை பிள்ளையார் சித்திக்கு பிள்ளையார் பொம்மை எல்லாமே வந்து மண்ணில் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க என்கிட்ட இதே மாதிரி ஒரு பொம்மை வந்து வாங்கி வீட்டில் இன்னும் சாமி அறையில் இருக்குது வள்ளுவர் கோட்டம் சைடு போனீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது ஆனாலும் இந்த கடை ரொம்ப பிரத்யேகமாக ரொம்பவே நிறையா திங்ஸ் நமக்கு தேவையான அத்தனை திங்ஸுமே வந்து இங்கே கிடைக்கும் நீங்கள் வால் டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸுமே இங்கே இருக்கு இங்கே கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு தேவையானது எல்லாமே ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு வாங்க கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது
பெரிய பெரிய ஃப்ளவர் வேஸ்லேருந்து எல்லாமே பெரிய பெரிய ஜாரு பெரிய பெரிய அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற வேலைப்பாடுகளோடு சேர்ந்தே நமக்கு வந்து தராங்க. துளசி மாடத்தில் இதே மாதிரி ரெட்லேயும் இருக்குது, கலர் கலராக பெயிண்ட் அடித்தோமே இருக்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜார் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. யானை ஃபேஸ் வச்சு அதில் நம்ம தண்ணீர் ஊற்றி நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பூ எப்படி வேணாலும் நமக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுங்கள், உங்களுக்கு இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான ஐட்டங்கள் எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வள்ளுவர் கோட்டம் போனால் இந்த கடைக்கு போங்க. இந்த கடையோட அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.